Hi students, இப்போ நம்ம வந்து systematic errors பத்தி பார்க்கறோம். Systematic errors என்ன? Reproducible inaccuracies. அதாவது துல்லியத்தன்மை இல்லாம மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய ஒரு பிழை தான் வந்து systematic error. That are consistently in the same direction. இது திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நடந்துட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த systematic errors பாத்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு உருவாகுதுன்னு பார்க்கலாம். These occur often due to a problem that persists throughout the experiment. And the experiment full away நம்மளுக்கு அந்த problem வந்து இருக்கும். ஆரம்பத்தில் மட்டும் இருக்காது, அது முடிகிற முடிவே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணுற முடிவே அது நம்மளுக்கு வந்து இருக்கும். சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் நம்ம வந்து அஞ்சு விதமாக பிரிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக், பர்சனல் எரர், எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ், லீஸ்ட் கவுண்ட் எரர்னு அஞ்சு டைப் வந்து சிஸ்டமேட்டிக் எரரில் இருக்குது. சிஸ்டமேட்டிக் எரரில் அஞ்சு டைப் சப் டிவிஷன்ஸ் என்னென்ன? இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக், பர்சனல் எரர், எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ், லிஸ்ட் கவுண்ட் எரர். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்னா என்னன்னா, வென் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் கேலிப்ரேட்டட் ப்ராப்பர்லி அட் த டைம் ஆஃப் மேனுஃபேக்சர். அதாவது நம்ம அதை உருவாக்கும் போதே, அந்த கருவியை உருவாக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கரெக்டாக கேலிப்ரேட் ஆயிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நீடில் வந்து இப்போ கால்னாமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக ஜீரோவில் ஃபிக்ஸ் ஆகிருக்காது. இப்போ நம்ம வெயிட் மிஷின்லாம் பார்க்குறீங்களே, அதில் வந்து கரெக்டாக வந்து அந்த நீடில் வந்து ஜீரோவில் நிற்காது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குது? அதை உருவாக்கும் போதே இந்த தப்பு வந்து கேலிப்ரேஷன் பண்ணும் போதே, அதை வடிவமைக்கும் போதே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து அந்த தப்பு வந்து உருவாகியிருக்கு, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ வென் அ இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் கேலிப்ரேட்டட் ப்ராப்பர்லி அட் த டைம் ஆஃப் மேனுஃபேக்சர், ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ் மே அரைஸ், இதனால இது உருவாகுது. இப் எ மெஷர்மெண்ட் இஸ் மேடு வித் எ மீட்டர் ஸ்கேல், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹூஸ் எண்ட் இஸ் ஓன் அவுட், இப்போ நீங்க ஸ்கேல் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலுடைய முனை பார்த்தீங்கன்னா தேஞ்சு போயிருக்கும் அது வடிவமைக்கும் போதே. அப்போ நம்மளுக்கு அதில் ரீடிங் பார்த்தா தப்பாக தானே வரும், சரியா? ஏன்னா அதை வடிவமைக்கும் போதே, மேனுஃபேக்சர் பண்ணும் போதே அது சரியாக காலிபிரேட் பண்ண முடியாமல் தான் இருந்திருக்கும். ஸோ த ரிசல்ட் அப்டைன்ட் வில் ஹாவ் எரர், அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் எப்படி இருக்கும்? தப்போட தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட போதும். அடுத்தது இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக். இந்த நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக செஞ்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சம் இம்பர்ஃபெக்ஷன், இம்பர்ஃபெக்ஷன்னா உனக்கு தெரியும் கரெக்டாக இருக்கிறது, இம்பர்ஃபெக்ஷனாக கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது, சரியா? அப்போ எப்படின்னு என்ன, இது எப்படின்னு பார்க்கலாம். தீஸ் எரர்ஸ் அரைஸ், இது எப்படி உருவாகுதுன்னா, டியூனா எதனாலனா, டியூ டு த லிமிட்டேஷன்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட். நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் சம் எல்லைகள் வரையறை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆஸ் அன் எக்ஸாம்பிள், இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உனக்கு அந்த லிமிட்டேஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது புரியும். வைல் பர்ஃபார்மிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ஏ கலோரிமீட்டர், நம்ம கலோரிமீட்டரில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இஃப் தர் இஸ் நோ ப்ராப்பர் இன்சுலேஷன், அதை இன்சுலேட் பண்ணி வைக்க மாட்டாங்க, சுற்றியும் வந்து அந்த ஹீட் வந்து வெளியில் போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செஞ்சு வைக்கலை, அப்போ தேர் வில் பி ரேடியேஷன் லாசஸ், அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, கதிர்வீசுகள்லாம் லாஸ் ஆகுது, வெளியில் போகுது. ஸோ இந்த எரர் பார்த்தீங்கன்னா இதுதான் எரராக உருவாகுது. திஸ் ரிசல்ட்ஸ் இன் எரர்ஸ் அண்ட் டு ஓவர் கம் தீஸ், இதை ஓவர் கம் பண்ணோம்னா நம்ம நெசசரி கரெக்ஷன்ஸ் ஹஸ் டு பி அப்ளைடு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலேஷன் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த உள்ளே உருவாகிற ஹீட் வந்து வெளியில் போகாது. சப்போஸ் அப்படி இன்சுலேட் பண்ணலைன்னா என்ன ஆகும்? உள்ளே உருவாகிற ஹீட் எல்லாம் ரேடியேஷனாக வெப்ப கதிர்வீச்சா வெளியில் போயிட்டே இருக்கும். ஸோ சம் லிமிட்டேஷன்ஸ் வந்து அங்கே நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பண்ணி வைக்கணும். அதை குளிர் வைக்கிறதுக்கு இந்த கலோரிமீட்டரை சுற்றி ஏதாவது கூலர் கூலிங் மெட்டீரியல்ஸ் ஏதாவது வந்து வச்சு அதை செய்யணும். இதுதான் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக். மூணாவது பர்சனல் எரர்ஸ். பர்சனல் எரர்னா நாம் செய்கிற தப்பு. தீஸ் எரர்ஸ் ஆர் டியூ டு, எதனாலனா, எது எப்படி உருவாகுதுன்னா, இண்டிவிஜுவல் பர்ஃபார்மிங் த எக்ஸ்பெரிமெண்ட், இண்டிவிஜுவல் ஒரு தனிநபர் செய்ய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யும் போது ஏற்பட்ட தப்பு. மேபி டியூ டு இன்கரெக்ட் இனிஷியல் செட்டிங் அப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது நம்ம வந்து இப்போ ஸ்க்ரூ கார்ஜோ வெர்னியர் காலிப்பரோ யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக அந்த ஆப்ஜெக்டை அதில் ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுருப்போம், இன்கரெக்ட் இனிஷியல் செட்டிங். அப்படி இல்லைன்னா கேர்லெஸ்னஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் மேக்கிங் த அப்சர்வேஷன், அதாவது கேர்லெஸ்ஸாக நான் வந்து ரீடிங்கை தப்பாக வந்து எழுதி பண்ணுறது, இதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த பர்சனல் எரர் வந்து உருவாகுது. நாலாவது எரர் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ்,
அதாவது சேஞ்ச் இன் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் டியூரிங் அன் எக்ஸ்பிரிமெண்ட். நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அதை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுது, எக்ஸ்டர்னல் கண்டிஷன் அதை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்து என்ன ஆகுதுன்னா மாறுது. அதனால என்ன உருவாகுது, கேன் காஸ் எரர் இன் மெஷர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலாம், திடீர்னு காற்று அடிக்கும், அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாமல் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு தேவையான டெம்பரேச்சர் இருக்காது, ஹூமிடிட்டி ஈரப்பதம் ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும், ப்ரெஷர் எல்லாம் சேஞ்ச் ஆகும் டியூரிங் மெஷர்மெண்ட்ஸ், இதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இது மே அஃபெக்ட் த ரிசல்ட் ஆஃப் த மெஷர்மெண்ட். இதெல்லாம் என்ன செய்யும், மெஷர்மெண்ட்டை வந்து ரிசல்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அஞ்சு லீஸ்ட் கவுண்ட் எரர். லீஸ்ட் கவுண்ட்னா நம்மளுக்கு தெரியும், ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல நாம வந்து யூஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஸ்மாலஸ்ட் வேல்யூவை அதுதான் நம்ம லீஸ்ட் கவுண்ட்னு சொல்றோம். அந்த லீஸ்ட் கவுண்ட்ல எரர் இருக்கு. ஸோ லீஸ்ட் கவுண்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தட் கேன் பி மெஷர்டு பை மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் எரர் டியூ டு திஸ் மெஷர்மெண்ட். இந்த எரர் வந்து அந்த மெஷர்மெண்ட்ல உருவாகுது, லீஸ்ட் கவுண்ட் தப்பா இருக்கு, ஸோ அது லீஸ்ட் கவுண்ட் எரர். இதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் எரருடைய சப்டிவிஷன்ஸ். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னா ரேண்டம் எரர்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் எரர் பார்த்தோமா, இப்போ என்ன பார்க்க போறோம், ரேண்டம் ரேண்டமா நடந்துட்டே இருக்கும், மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும், அதான் ரேண்டம் எரர்ஸ். ரேண்டம் எரர்ஸ்னா என்னன்னா ரேண்டம் எரர்ஸ் மே அரைஸ் டியூ டு ரேண்டம் அண்ட் அன்பிரடிக்டபிள் வேரியேஷன். ரேண்டமா அதாவது இந்த சீட்டு கட்டு போடுறது தான், ஃபர்ஸ்ட் ராணி வரும், ராஜா வரும், கிங் வரும், கியூ வரும், இது மாதிரி மாறி மாறி வரும் பார்த்தீங்கன்னா ரேண்டமா நடக்கிறது அண்ட் அன்பிரடிக்டபிள் வேரியேஷன்ஸ். நம்மளுக்கு இதுதான் நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியும், கரெக்டா சொல்ல முடியாது. அந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் மாறி மாறி நம்மளுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ்ல வரும், லைக் ப்ரெஷர், டெம்பரேச்சர், வோல்டேஜ், இது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வரக்கூடிய அந்த வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ரேண்டமா வரும், அன்பிரடிக்டபிளா வரும். ஸோ எரர்ஸ் மே பி டியூ டு பர்சனல் எரர்ஸ் பை த அப்சர்வர் ஹூ பர்ஃபார்ம்ஸ் த எக்ஸ்பிரிமெண்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த எரர் வந்து எதனால உருவாகுதுன்னா டியூ டு பர்சனல் எரராகவும் இருக்கலாம். இந்த பர்சனல் எரர் எப்படி உருவாகுது, பை த அப்சர்வர் ஹூ பர்ஃபார்ம்ஸ் த எக்ஸ்பிரிமெண்ட். அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை அந்த அப்சர்வர் செஞ்சுட்டு இருக்கும் போது அவர் செஞ்ச தப்புனாலையும் இந்த ரேண்டம் எரர் வரலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வெர்னியர் கேலிபரில் வந்து 1.8 எடுக்கிறீங்க ரீடிங்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.6 வரும், இன்னொருத்தங்கள் வேற இன்னொரு ட்ரையல் பார்க்கும்போது 1.5 வரும், 1.4 வரும், இப்படி ரேண்டமாக மாறி மாறி வரும். ஓகேவா, இங்கே அதே மாதிரி ஸ்குருகாஜ் வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் த கேஸ் ஆஃப் எ திக்னஸ் ஆஃப் எ ஒயர் மெஷர்டு யூஸிங் எ ஸ்க்ரூகாஜ். ஸ்க்ரூகாஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், திக்னஸை மெஷர் பண்ணுறோமா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங்ஸ் டேக்கன், ரீடிங்ஸ் டேக்கன் பண்ணுறோமா, அது எப்படி இருக்கும்னா மேபி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ட்ரையல், ஒவ்வொரு ட்ரையலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. முதல் ட்ரையல் பண்ணுறோம் ஒரு 1.2 வருது, செகண்ட் ட்ரையல் பண்ணுறோம் 1.4 வருது, தேர்ட் ட்ரையல் 1.6 வருது, மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. In this case, large number of measurements are made. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மெஷர்மெண்ட்ஸ், நிறைய ரீடிங்ஸ் எடுத்து பார்க்குறாங்க, அதுக்கெல்லாம் அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறாங்க, ஆவரேஜ் எடுக்கிறாங்க. அப்படி பண்ணோம்னா இந்த ரேண்டம் எரர், இந்த மிஸ்டேக் வரதை அவாய்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதாவது இதுதான் ரேண்டம் எரர். மூணாவது கிராஸ் எரர். கிராஸ் எரர்னா இந்த எரர் காஸ்ட் டியூ டு கேர்லெஸ்னஸ் ஆஃப் அன் அப்சர்வர் இஸ் கால்டு கிராஸ் எரர். அதாவது தனிநபர் செய்யக்கூடிய மொத்தமான கேர்லெஸ் மிஸ்டேக். என்னென்ன, ரீடிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் செட்டிங் இட் ப்ராப்பர்லி, எல்லாமே நம்ம எழுதலாம். இது நம்ம ப்ராப்பராக செட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டை, அது அதனால ஒரு மிஸ்டேக் உருவாகலாம். டேக்கிங் அப்சர்வேஷன்ஸ் இன் ஏ ராங் மேனர் வித்தவுட் போதரிங் அபவுட் த சோர்ஸ் ஆஃப் எரர் அண்ட் ப்ரிகாஷன்ஸ். அதாவது நாம் பாட்டுக்கு ஏதாவது ஒரு தப்பாக ரீடிங் எடுத்து எழுதுறது. மூணாவது ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன். நம்ம அங்கே ரீடிங் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் காமிக்கிறது 1.2 இருக்கும். நம்ம பேசிக்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம், லேப்ல பேசிக்கிட்டே எழுதும் போது பார்த்தீங்கன்னா 1.1 போட்டுருவோம், தப்பா சரியா. அப்புறம் யூசிங் ராங் வேல்யூஸ் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் இன் கால்குலேஷன்ஸ். சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டாக வேல்யூ இருக்கும். இப்போ ஜீனா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதோட மதிப்பெண்ணா 9.8, அந்த மதிப்பை நம்ம தப்பாக போட்டோம்னா நம்மளுக்கு அந்த கால்குலேஷன் ஆன்சர் எல்லாமே தப்பாக தானே வரும். இது எல்லாமே தனிநபர் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ், கேர்லெஸ்னஸ் ஆஃப் அண்ட் அப்சர்வர், அப்சர்வர் செய்யக்கூடிய தப்பு. அப்சர்வர்னா யாரு, அங்கே ரீடிங் அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறவங்க. ஸோ இதை எப்படி மினிமைஸ் பண்ணலாம், அப்சர்வர் வந்து கேர்ஃபுல்லாகவும் மென்டலி அலர்ட்டாகவும் இருக்கணும், ரொம்ப கவனமாகவும் மனநிலையில் அவங்க வந்து ரொம்ப
கான்சியஸாக இருந்தோம்னா தான் இந்த எரரை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த கொஷின்ஸ் என்ன கேட்பாங்க, வாட் ஆர் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எரர்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சிஸ்டமேட்டிக் எரர், ரெண்டாவது ரேண்டம் எரர், மூணாவது கிராஸ் எரர். இந்த சிஸ்டமேட்டிக் எரரில் தான் 5 சப்டிவிஷன்ஸ் பார்த்தோம், சரியா? இது நல்லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது நல்லா படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. இப்போ நான் சொன்ன கதையவே நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரேண்டம் எரர். ரேண்டம் எரர்னா ரேண்டமாக நடக்கக்கூடியது, சரியா? ஸோ ரேண்டம் எரர்ஸ் மே அரைஸ் டியூ டு ரேண்டம். ரேண்டம்னா மாறி மாறி நடக்கும். முதல்ல நம்ம வந்து தாயம் போடும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல 6 விழுகும், அப்புறம் 1 விழுகும், 12 விழுகும், இப்படி மாறி மாறி விழுகுமா தாயம் விளையாடும்போது அதுதான் ரேண்டம். ரேண்டமாக மாறி மாறி எப்படி வேணால் நடக்கும்னு சொல்கிறோம். அதாவது காயினை விட்டும் போது முதல்ல தலை வரலாம், ஹெட் வரலாம், அதுக்கப்புறம் டெய்ல் வரலாம், இது மாதிரி சொல்கிறது தான் ரேண்டம் அண்ட் அன்பிரடிக்டபிள். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அது மாதிரியான வேரியேஷன்ஸ் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் எக்ஸ்பிரிமெண்டல் கண்டிஷன்ஸ் எது மாதிரினா லைக் ப்ரெஷரு, டெம்பரேச்சர், வோல்டேஜ், இது எப்படி சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகியிருக்கோ அது மாதிரியே நம்ம எடுக்கக்கூடிய இந்த ரீடிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ரீடிங்ஸ் வரும், அன்பிரடிக்டபிள், அதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இதுதான் எரர்ஸ் மே ஆல்சோ பி டியூ டு பர்சனல் எரர். இது எதனால இந்த எரர் உருவாகலாம், பர்சனல் எரர்னால உருவாகலாம். ஹூ பர்ஃபார்ம்ஸ் த எக்ஸ்பிரிமெண்ட்? ஸோ ரேண்டம் எரர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, சான்ஸ் எரர். வென் டிஃப்ரெண்ட் ரீடிங், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, வென் டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் ஆர் அப்டைன்ட் பை அ பர்சன் எவரி டைம் ஹி அக்கர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கன்சிடர் த கேஸ் ஆஃப் எ திக்னஸ் ஆஃப் எ ஒயர் மெஷர்டு யூசிங் ஸ்க்ரூ காச். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், ஒரு ஒயருக்கு திக்னஸ் கண்டுபிடிக்கிறோம், எதை யூஸ் பண்ணி, ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி. அப்போ த ரீடிங்ஸ் டேக்கன் மே பி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ட்ரையல்ஸ். அப்போ நம்மளுக்கு வந்து முதல்ல ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கும் போது முதல்ல ஒரு 1.2 வரும், அப்புறம் 1.4 வரும், இன்னொரு ட்ரையலுக்கு 1.6 வரும், 1.7 வரும், 1.8 வரும். இப்படி மாறி மாறி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ட்ரையலுக்கு டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் மேடு. அப்போ நிறைய மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம வந்து பண்ணுறோம், திருப்பி திருப்பி ரீடிங்ஸ் எடுக்கிறோமா, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறாங்க தான் அரித்மெட்டிக் மீன்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணோம்னா ரேண்டம் எரரை மினிமைஸ் பண்ணலாம். ஸோ எரர் வந்து ரேண்டம் எரர் வராமல் இருக்க என்ன பண்ணலாம், ஆவரேஜ் எடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவது கிராஸ் எரர். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், சிஸ்டமேட்டிக் எரர், அதில் 5 சப்டிவிஷன்ஸ் பார்த்தோம். ரெண்டாவது ரேண்டம் எரர், மூணாவது என்ன எரர், கிராஸ் எரர். கிராஸ் எரர்னா எதனால் உருவாகுதுன்னா டியூ டு ஷியர் கேர்லெஸ்னஸ் ஆஃப் அன் அப்சர்வர். அதாவது ஒரு ரீடிங் எக்ஸ்பிரிமெண்ட் செய்யக்கூடிய ஒரு நபருடைய ஒட்டுமொத்த பிழை தான் வந்து கிராஸ் எரர்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதனால் உருவாகுதுன்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு, ரீடிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் செட்டிங் இட் ப்ராப்பர்லி, ப்ராப்பராக செட் பண்ணாமல் விட்டதுனால நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் நடக்குது. ரெண்டாவது டேக்கிங் அப்சர்வேஷன்ஸ் இன் எ ராங் மேனர், அதாவது நம்ம அப்சர்வேஷன் வந்து தப்பான முறையில் வந்து நம்ம ரீடிங் வந்து பார்த்துருப்போம். மூணாவது ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன்ஸ், நம்ம வந்து அப்சர்வேஷன்ஸ் ராங்காக பார்த்துருப்பாங்க, வந்து காமிச்சது வந்து உனக்கு 1.5 இருக்குல்ல, நீ எழுதுனது 1.4 எழுதிருக்கு உன்னோட கேர்லெஸ் மிஸ்டேக்னால. ஸோ நாலாவது யூஸிங் ராங் வேல்யூஸ் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் இன் கால்குலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃபார்முலாவில் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிரிமெண்டல் வேல்யூவை எடுத்துட்டு நம்ம அந்த ஃபார்முலா மெயின் ஃபார்முலாவில் போடும் போது பார்த்தீங்கன்னா சில கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும், இருக்கும், அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம தப்பாக போட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோட வேல்யூ 9.8னா இதை நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம போடும் போது பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு டைம் பீரியட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, டி ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி, அதில் ஜிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ எல்லை வந்து நம்ம வந்து போட்டு அப்ளை பண்ணி போடும் போது இந்த ஜியோட மதிப்பு தப்பாக போட்டோம்னா நம்மளுக்கு கால்குலேஷனுடைய ரிசல்ட் எப்படி கிடைக்கும், தப்பாக தானே கிடைக்கும். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸ் தான் வந்து கிராஸ் எரருடைய உருவாகிறதுக்கான காரணங்கள்.